ஃபஸ்ட் இருந்த டயருக்கும் இப்போ இருக்க டயருக்கும் வித்தியாசத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ள பழைய பொருளை வச்சு ஒரு வேற லெவலான பொருள் மேக் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பொருள் மேக் பண்ண போகிறோம், என்னென்ன பழைய பொருள் எடுக்க போகிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான பழைய பொருளை வந்து இப்போ எடுத்துக்கலாம். வேறு எந்த பொருளும் பழைய பொருள் எடுக்க போகிறதில்ல, பழைய டயர் தான் எடுக்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு இந்த இடத்த கிடக்காது, பிறகு எடுத்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜான ஒரு டயர் பழசு கிடக்கு, ஒரு நம்பர் இது என்ன ரெண்டு சைஸ் ஒரு டயர் எடுத்துக்கலாம், இது இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டயர், ஒரு லாரி டயர் போல் பயங்கர டேமேஜ் இந்த இடம்லாம். ஸோ இதை ஒன்று எடுத்துக்கிடலாம். வாவ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஜங்கிலி ஒன்று கிடச்சி வச்சிருக்கு. ஸோ இதையும் எடுத்துக்கிடலாம், அவ்வளோதான். நம்ம எடுத்த எல்லா பொருளையுமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய பொருள் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரம் மண் அப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இதுவும் ரொம்ப பழசு தான். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாஷ் பண்ணணும். பட் மோட்டரை போட்டு அப்படியே சர்வீஸ் பண்ணி வாஷ் பண்ணிடலாம் பார்த்தேன். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்து கரண்ட் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோமோ, தண்ணியை ஊற்றி அதை கழுவ போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயர் வந்து செம்மையாக வாஷ் பண்ணியாச்சு. என்ன மேக் பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஊப்பர் சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு ஒரு வேற லெவலான டிஜே ஸ்பீக்கர் தான் மேக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல உள்ள திங்ஸை வச்சு தான் மேக் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்டாக வந்து இந்த பிஎஸ்பி ஒரு பழைய பைப் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டப்பாலாம் கடைஞ்சி போறேன் அதை வச்சிருக்கிறேன், இதை வச்சு மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோமோ, நம்ம எடுத்து வச்ச டப்பால சைடில் வந்து கைப்பிடி மாதிரி இருக்குது, அதை வந்து கட் பண்ணிக்கிடலாம். அடுத்து அந்த டப்பால ஒரு 3 இன்ச் நீளம் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்த அந்த பீஸை டயரோட ஒரு சைடு வச்சு பிளக்ஸ்க்கும் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக ஒட்டிடுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்ச பிஎஸ் பைப்பை ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சு கட் பண்ணிக்கிடலாம். கட் பண்ணி எடுத்த பிஎஸ் பைப்பை ஆல்ரெடி நம்ம டயரில் வந்து ஒரு டப்பாக ஒட்டியிருப்போம், அதுக்கு நேராக அந்த பிஎஸ் பைப்பை வச்சு பிளக்ஸ்க்கும் யூஸ் பண்ணி நல்லா ஒட்டிடுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்ச சின்ன சைஸ் பிஎஸ் பைப்பை ஒரு குறிப்பிட்ட அளவு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பீஸை டயரோட மேல் சைடில் நல்லா டைட்டாக ஒட்டிக்கிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட்டப் இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்கிறோம். 2 பிஎஸ் பைப்பு ஒரு டப்பாக அந்த இடத்துல ஒட்டியாச்சு. ஸோ எதுக்கு ஒட்டுன்னு சொல்லிட்டு பிறகு சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன போகிறோம்னா, நம்மளோட சின்ன டயர் இருக்குல்ல, அதை வந்து சென்ட்ரல் இந்த இடத்துல வச்சு ஒட்டிக்கிடலாம். இதை ஒட்டுறதுக்காண்டி டயரை சுற்றி ஃப்ளெக்ஸ் ஊக்கி அப்ளை பண்ணிவிட்டு அதே மேலே கொஞ்சம் மணல் போட்டு ஒட்டுனேன். எதுக்கு மணல் போடுறோம்னா, ஃப்ளெக்ஸ் ஊக்கி மணல் நல்லா கிரிப்பாக வந்து பிடிச்சிக்கிடும், அந்த ரீசனால தான். ஸோ நீங்கள் ஒட்டினாலும் மணல் போட்டு ஒட்டுங்க, நல்லா கிரிப்பாக பிடிக்கும். பட் அப்படி பண்ணாட்டி இன்னொரு ஐடியாவும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயரில் சின்ன ஹோல் போட்டு அதுக்குள்ளே போல்டன் நட் போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஃப்ளெக்ஸ் ஊக்கி யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயரை வந்து பர்ஃபெக்டாக ஒட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், பையன் கிரீப்பாக வந்து ஒட்டிடுச்சு. இதை வந்து இப்போ நிமித்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மண் போட்டில் கொஞ்சம் பிசுறு பிசுறாக இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்க வேறு லெவல் செமையாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 3 நம்பர் ஸ்பீக்கர் எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த 3 நம்பர் ஸ்பீக்கரை வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 பிஎஸ்பி சுற்றி ஒட்டினோம்ல, எதுக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தல, இதுக்கு தான் அது. இந்த 3 நம்பர் ஸ்பீக்கரை இதுக்கு வந்து செட் பண்ணிக்கிடலாம் இந்த இடத்துல ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று, இதை வந்து இந்த இடத்துல அப்படி கனெக்ட் பண்ணிக்கிடலாம். ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிக்கு அதுக்குள்ளே சின்ன ஹோல் போட்டு அந்த ஹோல் வழியாக ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி மிச்சத்துக்கு 2 ஸ்பீக்கருங்க செட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ணுறோம்னா, கனெக்ட் பண்ண ஸ்பீக்கரில் சில்வர் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிடலாம். இந்த பெயிண்ட் எதுக்கு பண்ணுறோம்னா, நமக்கு டயரும் கருப்பு ஸ்பீக்கரும் கருப்பு, நமக்கு வந்து தனியாக அந்த ஸ்பீக்கர் தெரியாது. அந்த ரீசனுக்காக சில்வர் கலர் பெயிண்ட் பண்ணுறோம். நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் தனியாக நமக்கு தெரியும், அதனால தான். ஸோ எல்லா ஸ்பீக்கரும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பீக்கர் சைடில் கனெக்ட் பண்ணி அதுக்கான பெயிண்ட் வந்து பண்ணோம். பார்க்க வந்து பர்ஃபெக்டாக வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள், லாங்லேயும் பார்க்க செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, மெயின் ஸ்பீக்கர் நேரத்தில் செட் பண்ண போகிறோம். மெயின் ஸ்பீக்கர் ஒரு 12 இன்ச் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. இதை வந்து உள்ளே இறக்கிட்டு அப்படியே போல்ட் போட்டு டைட் பண்ணி விட்லாம் சுற்றி வர. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்காசி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம பெரிய ஸ்பீக்கர் இந்த இடத்துல செட் பண்ண வேண்டியது, நமக்கான ஸ்பீக்கருக்கான லுக்கே வந்து கிடச்சிருக்கு. பார்க்க செம்மையாக இருக்குது பாருங்கள். அடுத்து என்ன பண்ண போகிறோமோ, நம்ம எடுத்து வச்சு இரும்பு சங்கிலியை எடுத்து அதில் சில்வர் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிடலாம். பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதை கொண்டா நம்ம டயரில் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டோம்னா பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கலர் லைட்டு கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கிறேன், மல்டி கலர். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை சுற்றி அப்படி செட் பண்ணிக்கிடலாம்.
அவ்வளோதான் ஃபைனல். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு, பார்க்க லுக்கு செம்மையாக இருக்குது. இப்போ எஸ்டே என்னென்ன ஃபிட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைட்லாம் மேலே செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் அடைக்கிறதுக்காண்டி ஒரு உட்டில் ஒரு சீட் வாங்கியிருந்து அடைச்சி அது ஏர் லீக் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒயர் கனெக்ஷன் வெளில எடுக்கிறதுலேருந்து சின்ன ஹோல் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது லைட் செட்டப் வந்து ஆன் பண்ணலாம். லைட்டு மேலே ஒரு லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள ஒரு லைட் செட் பண்ணிட்டுருக்காங்க, ஆன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு சாங் வைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சவுண்ட் எஃபெக்ட் வேறு லெவலாக இருக்கும். ப்ளூடூத் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ சவுண்டு வந்து ப்ளே பண்ணால் வேறு லெவலாக இருக்க போது. ப்ளே பண்ணிடுவோமா? ஸ்பீக்கர் வேற லெவல், தரமாக சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்ம சைடில் செட் பண்ண லைட்லாம் இருக்குல்ல, செம்மையாக வந்து அந்த மியூசிக்கும் அந்த லைட் எஃபெக்ட்டும் பார்க்க வேற லெவலாக இருக்குது. நானாக மேக் பண்ண அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக மீட் பண்ணலாம்.